வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம். கடவுள் நம்மள யுத்த களத்துல விட்டுருக்கான். லைஃப்னா கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும், அதுக்காக வெறித்தனமா ஓடணும். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிஜிஎஸ் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்ணுக்கு பர்மனெண்ட் எடுக்கிற ட்ரிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு வழியாக கன் பாக்ஸ்லாம் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சு பர்மனெண்ட் எடுக்கிற ட்ரிக் போடலான்னு வந்தாச்சு. இது வந்து ஒரு ஐடியா மட்டும் பார்த்துட்டு நம்ம ஓகே லக்கில் கிடச்ச உடனே ஓகே பர்மனெண்ட் எடுக்கிற ட்ரிக் அப்படின்ட்டு போட்டுற முடியாதுல்ல. அதனால் நான் வந்து ரெண்டு ஐடியா வந்து செக் பண்ணி பார்த்தேன். இந்த வீடியோ வந்து நான் எடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1-2 தான் இருக்கும் மதியத்தில். ஓகேவா, இந்த சீசனுக்கான ட்ரிக்குக்கான டைம் வந்து, அதாவது லக்கியஸ்ட் டைம் வந்து 1-2. ஓகேவா, அந்த ஒரு 1 hour வந்து உண்மையிலே வேறு லெவல் லக்கில் இருக்குது. நான் வந்து இப்போ அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். எடுத்த உடனே ஒரு சிங்கிள் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுவேன். ட்ராகோ ஏகே, என்னது டெத்து ஏகே பர்மனெண்ட் கொடுத்துருக்கானோ, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், உண்மையிலே வேறு லெவல் தான். அதுக்கு அடுத்தபட்சமாக இன்னும் ஒரு 4 பாக்ஸ் இருக்குது. ஒரு சிங்கிளாக ஓப்பன் பண்ணால் ஓகே ஒன்றும் தரலை. அதுக்கு அடுத்தபட்சமாக 3 பாக்ஸ் இருக்குது. நான் வந்து எப்போவுமே இப்படி தான் ஓப்பன் பண்ணுவேன். 5 பாக்ஸ் இருக்கா, 2 பாக்ஸு சிங்கிளாக ஓப்பன் பண்ணிட்டு 3 பாக்ஸை ஒன்றா ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணதுக்கு MP5 ஒன்று பர்மனெண்ட் கிடச்சிருக்கு. ஆக மொத்தம் 2 கன்று ஒரே ஐடியில் பர்மனெண்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா, இதோட வீடியோ முடியலை. இன்னும் நல்லா இதுக்கு மேலே தான் பேக்கில் வெயிட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கன்னக்காரன் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸை வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு கேவலமான வேலையால் சில இத்து போன ஐட்டங்கள் தரணும். ஒரு 2 வவுச்சர்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ். உதாரணத்துக்கு அந்த தாம்சன் ஸ்கின், டாப் அப் ஈவெண்ட் விட்டானும்ல அது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்குறானோ. இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் விளாட்றதுனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளாடுங்க. இப்போ நிறைய பிளேயர்ஸை அங்கே கொண்டு வரணுன்றதுக்காக நிறையா ஐட்டம்ஸ் தரானோ, அதில் கொடுத்த வவுச்சர் தான் இது. 2 வவுச்சர் கொடுத்தானோ, லக்கு 98 இருக்குது, அதனால் ஸ்பின் பண்ணி எடுத்துடலான்னு வந்துட்டேன். ஓகே, இந்த ஐடியில் வந்து இதோட 3rd கன்று பர்மனெண்ட் எடுக்கிறேன். ஆகே ஓகே வேறு லெவலு, கங்க்ராகுலேஷன். வெப்பன் ராயில் எடுத்திருக்கோம், ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஐடியில் எடுத்து. ஓகே, 3 கன்று பர்மனெண்ட் எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தபட்சமாக அந்த கன்னை உள்ளே போய் பார்த்தாக்கா ஓகே இங்கே இருக்குது. என்ன பவர், டபுள் டேமேஜ், ரீலோட் ஸ்பீடு. ஆட பாவி, என்னடா ரீலோட் ஸ்பீடு கொடுத்து வச்சுருக்கேன். சரி, ஏதோ கொடுத்தேன்னு நினச்சிக்கிட்டு அடுத்த ஐடிக்கு வந்தாச்சு. இந்த ஐடியில் வந்து அந்த ஐடியில் நடந்ததோட ரொம்ப தரமான சம்பவம்லாம் நடக்கும். இந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனாக போவோம். இதுக்குள்ளேயே நாம் மேக்ஸில் போனதுக்கு 2 வவுச்சர் கொடுத்தானோ, வவுச்சரை வச்சு ஸ்பின் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஒன்றுமே விடல. இந்த டைமண்ட் ரயில் வந்து அந்த ஐடி ஓனர் எடுத்துட்டார். ப்ரோ கேங்ஸ்டர், நீ பார்த்தனா கமெண்ட் பண்ணு ப்ரோ, நான் வந்து உன்னோட ஐடியில் ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, நான் வெயிட் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் ஏதாவது 31 இருக்கிறதால, சப்போஸ் லக்கிலிருந்து ஒரு வவுச்சர் கொடுத்து அதில் இன்னொரு ப்ளூ பிரிண்ட் வந்ததுன்னா எடுக்கலாம்ல. நம்மளோட ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே ட்ரிக்கு சொல்லாமல் வந்துட்டேன், இருங்க அப்படி வீடியோ வந்து திரும்ப போட்டு வரேன், இருங்க. தெரியாமல் வந்து பேசிக்கிட்டே வந்துட்டேன். ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்ததுக்கான ட்ரிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வச்சு நீங்கள் ஸ்டோன் கூட எடுக்கலாம். இப்போ ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே பண்ணுவோம்ல, ப்ளூ பிரிண்ட்டை டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளூ பிரிண்ட்டே இல்லாமல் எக்ஸ்சேஞ்சு கொடுக்கறது தான் நம்மளோட ட்ரிக்கு. பிரிண்ட்டே இல்லாமல் ப்ளூ கன்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறது தான் நம்மளோட ட்ரிக்கு. நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ஸ்பின் போட்டேன். போட்ட உடனே எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டானோ, கொடுத்ததுமே ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இன்னொரு சிங்கிள் ஸ்பின் போட வந்துட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், ப்ளூ பிரிண்ட்டே இல்லாமல் அந்த கன்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறது தான் நம்மளோட ட்ரிக்கு. முதல் 2 கன்னை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், கடைசி கன்னை ட்ரை பண்ணாதீங்க. கடைசி 2 வேணாம், ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கொஞ்சம் லக்கு எக்ஸஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நாம் ட்ரை பண்ணி எடுத்திருக்கோம், ஒரு 4 ப்ளூ பிரிண்ட்கிட்ட எடுத்திருக்கோம். ஆனால் கன் எதுவும் என் கையால் ஒன்று கூட எடுக்கலை. எடுக்கிறதுனா மேபி ஃபஸ்ட் டைம் வந்து டிஎன் கேங்ஸ்டாரில் தான் எடுக்க போகிறோம். ப்ரோ கேங்ஸ்டரே, பார்த்தனா கமெண்ட் பண்ணு ப்ரோ, ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு எடுக்கலாமா, இல்லை வெயிட் பண்ணி 2 ப்ளூ பிரிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி 2, அதாவது 2nd இடத்துல இருக்க கன் எடுக்கலாமான்னு கமெண்ட் பண்ணு ப்ரோ. பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா நான் வீடியோ ஷேர் பண்ணி விட்டு ஒன்று பார்க்க வைக்கிறேன் ப்ரோ. அதுக்கு அடுத்தபட்சமாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ஐடிக்கு வந்தாச்சு. இதுலேயுமே கொஞ்சம் வவுச்சர் இருக்குது, அதே 2 வவுச்சர் இருக்குது. அந்த 2 வவுச்சரை ஸ்பின் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். எடுத்த உடனே டைமண்ட் ராயில் 2 வவுச்சர் இருக்குது, அதை ஸ்பின் பண்ணிடலாம். ஓகே, 1,
ஓகே, ஒன்றும் தரல, பெரியாதது ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை. 100 lakh வராமல் இப்போலாம் எதுவுமே தர மாட்டேன்றானோ, அதுக்கு முன்னாடி ஏதாவது கொடுத்துட்டு இருந்தானோ, இப்போலாம் ஒன்லி 100 lakh இருந்தால் மட்டும்தான் ஏதாவது கிடைக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இதுதான் நம்மளோட ட்ரிக்கு. ப்ளூ பிரிண்ட்டை இல்லாமல் கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்க்குறோம், ஓகேவா? அதை ட்ரை பண்ணிவிட்டு வந்து இங்கே ஸ்பின் பண்ண ஆரம்பிங்க. ஸ்பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டு இல்லை ஸ்டோன் ஏதாவது ஒன்று விழும். கிட்டத்தட்ட இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா எடுத்த கன்னுலேருந்து எல்லாமே இன்றைக்கி ஒரே நாளில் எடுத்த வீடியோ தான், அந்த ஒரு டைமிங்குள்ளே தான். அதனால் இந்த சீசனுக்கான டைமிங் வந்து 1 to 2, ஓகேவா? இந்த மதியத்தில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், கன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா. பாக்ஸ் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.